வாங்குவது வெளியே ஐஸ்வர்வானாக்குகிறது, கொடுப்பது உங்களை உள்ளே ஐஸ்வர்வானாக்குகிறது. பணக்காரங்க எல்லாம் பணக்காரங்க நினைச்சிடக்கூடாது. போன வருஷத்தில் மட்டும் நம்ம பெரிய அளவில் பணக்காரங்க கிடையாது, ரொம்ப சாதாரணமான நாட்கள். ஆனால் ஒரு எடுத்துக்காட்டு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், வந்து நம்ம வந்து ஏழைகளுக்கு இறங்குவது இந்த மாதிரி விஷயத்தில் நியர்லி ஒரு 12 லேக்ஸ் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சென்னையில் வெள்ளம் வந்தபோது பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் நாளை நாட்டை கூட ஆள போகிறேன்னு சொல்கிறார். இவரெல்லாம் ஆண்டார்னு என்ன போகுதுன்னு தெரில. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபா 30 கோடி ரூபா வாங்குவாருங்க. 30 கோடினா 3000 லட்சங்க. அவ்வளோ சம்பளம் வாங்குறவர் எத்தனை படங்கள் வாங்கி நடிச்சிருக்கார், எத்தனை கோடிகள் இருக்கு. 5 லட்ச ரூபா கொடுத்தாரு. என்னுடைய மிக தாழ்மை நான் சொல்கிறேன், நான் நாம் மிக சாதாரணமான பண நிலைமையில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு குறைந்தபட்சம் 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சிடறோம். அவங்க பணத்தில் லட்சத்தில் ஒரு பங்கு நம்மள்ட கிடையாது, 2 லட்சரூபாய்க்கு மேலே அக்கௌண்ட்டில் நீங்கள் தேனீங்கன்னா இருக்காது. அதை நான் குறைவாக சொல்வே பெருமையாக சொல்கிறேன் நான். ஆனால் கோடிக்கணக்கில் வைத்திருக்கிறவன் 5 லட்சரூபா கொடுத்தேன். இதை விட தருத்திரமான நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய தருத்திரம் அவனை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இதில் வேலை 234 தொகுதியிலே நீங்கள் டே என்ன பண்ண போகிறீங்க? என் அன்புக்குரியவர்களே, தருத்திரம் எங்கே இருக்கிறது? உள்ளே இருக்கிறது தருத்திரம், உள்ளே இருக்கிறது தருத்திரம். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? வாங்குவது வெளியே ஐஸ்வர்வானாக்குகிறது, கொடுப்பது உங்களை உள்ளே ஐஸ்வர்வானாக்குகிறது. இந்த ஐஸ்வர்யவானம் பற்றி பேசும்போது தான் 14 வசனத்தில் சொல்கிறாரு என்ன டாபிக் நான் பேசுகிறேன்னா அப்படின்னு. அந்த டாப்பிக்கோட ஹெட்லைனை வந்தோடனே சொன்னேன் பாருங்க. இயேசுநாதர் சொல்கிறார், வாசிங்க 14. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு, ஆச்சா, பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார். அவரை பரியாசம், இயேசு கிறிஸ்து பொருளாசையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இங்கே ஒருத்தன் பெரிய பணக்காரன், ஆனால் பொருள் ஆசை இருந்தபடினாலே உள்ளே தரித்திரனாக இருந்தான். உள்ள தர்த்தரா இருக்காதீங்க. இயேசு நாமத்தில் சொல்றேன், தேவன் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்க விரும்புகிறார் என்றால் முதலாவது உங்களை உள்ளே ஐஸ்வர்யவான ஆக்குவார். கையை தட்டி கொடுக்குற அவருக்கு. ஆமா, இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும், ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு போட்டும். நாங்கள் இந்த குறிப்பு இந்த கோத்திரம் எங்கள் பரம்பரை இப்படி தான், நீ காட்டு ஒளிய மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிய மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா ஒருவேளை அப்படி கிடையாது, எங்கள் தாத்தா கஞ்சனாக இருந்தால் கூட நான் கஞ்சனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் இந்த ஜெனட்டிக்லேயே வரல, நான் சிலுவையிலே தன் சொந்த குமாரனை கொடுத்தவருடைய பரம்பரைடா நாங்கள். ஆமேன். சிலுவையிலே நம்ம ஐஸ்வர்யமான முடியும். அவர் தரித்திரர் ஆனாராம். பரிசுத்தர் சொன்னார் அவர் தரித்திரர் ஆனார், ஆனால் சிலுவையில் அவர் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக தொங்கினார். ஆமாம், இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டாரு. இதை விட பணக்காரனை எங்கே பார்க்க முடியும்? ஆமே, இவருக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தார் அவர். அந்த ரத்தம் உங்களுக்குள்ள ஓடுது. தரித்திரம் அழிவதாக, இயேசு நாமத்தில் அழிவதாக. சிலர் கையில எவ்வளவு லட்சங்களை கொடுத்தாலும் எந்த கவர்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுத்தாலும் அவன் தரித்திரம் தான் இருப்பான் பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவாங்க. எதையாயிலும் பேசிக்கிட்டு அப்படின்றாங்கல்ல, நேர்பட பேசல, அந்த மாதிரி எதையாயிலும் சொல்லிட்டு அவன் தரித்திரம் தான் இருப்பான். அப்ப ஐஸ்வர்யம் முதலாவது இயேசுல பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தப்படுத்து. ஒரு டீ கடைக்காரன் கூட கிளாஸ் வாங்கினவன குடிச்ச கிளாஸ் வாங்கணும்னு முதல்ல எங்க சார் கழுவுறான்? உள்ளதான் சார் கழுவுறான். உள்ள கழுவு, உள்ள ஐஸ்வர்யவானாகு. அப்படி உள்ள கொடுக்குற அந்த மனநிலை இல்லைன்னா தருத்திரம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. எப்பவுமே ஜனங்களுக்கு ஒன்ன கொடுக்கும்போது அவன் உள்ள எப்படி இருக்கான்றத நான் பார்க்க விரும்புவேன். உள்ள எப்படி இருக்கிறான்றதை தேவனும் பார்க்க விரும்புறாரு. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, உள்ளான ஐஸ்வர்யம் எப்பெல்லாம் பெருகுதுன்னு சொல்ல போகிறேன். அடுத்து எப்படிலாம் அது வளருது,
எது இருந்தால் உள்ள நீ ஐஸ்வர்யவானாக மாற முடியும் என்பதை பற்றி நான் பேச போகிறேன். கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்ல. ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்தோம், இவன் பாருங்கள் உள்ள பெரிய தரித்திரவானாக இருந்திருக்கான். ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ரொட்டி கூட போடாமல் இருந்திருக்கான். அப்படி இருந்திருக்கீங்களா? யாரும் இருக்கிறீங்களா? அப்படி இராதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்கள். கர்த்தரமே ஆசீர்விப்பார். நம்மளை யாரும் அப்படி இருக்க மாட்டோம். இந்த தரித்திர புத்தி எப்படி போகுது, அதை அந்த கிவிங்கை பற்றி பேச வரேன். மூணு பாயிண்ட் எனக்கு சொல்ல போகிறேன். உள்ளே இருக்கிற தரித்திரம் மூன்று வழிகளில் வெளியே வருகிறது. அல்லையா சொல்லுங்கள். ஆமேன். மூணு வழியில் வெளியேறுது. அதில் ஒன்று தான் கொடுக்கிறது. கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற தரித்திரம் வெளியே போகுது. அதனால தான் பாருங்கள் ப்ராஸ்பெரிட்டி பேசுகிறவன் எல்லாருமே கொடுக்குறதையும் சேர்த்து பேசிகிட்டே இருப்பாங்க. நான் யோசிச்சிருக்கேன் எதுக்கு கொடுக்குற பேசுகிறாங்கன்னா அது உள்ளான பரிசு உள்ளான ஐஸ்வர்யத்தை கொடுக்குது. ஃபெய்த்து பல விஷயங்களை பேசுகிறேன். வெளியில் ஐஸ்வர்யம் ஆகிறது எப்படி, உள்ளே ஐஸ்வர்யமான ஆகிறது எப்படி என்பதை ரெண்டையும் சேர்த்தே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதுதான் உலகத்து பணக்காரர்களுக்கும் தேவ பிள்ளைகளின் பணக்காரர்களுக்கு மாபெரும் வித்தியாசம். சாக்கடல் தனக்கு வருகிற தண்ணீரில் ஒன்றையும் வெளியே கொடுக்காதான். அதனால் அதில் ஒரு உயிரினம் கூட வாழலை. ஆனால் யோர்தான் தன்னிடத்தில் வருகிற எல்லாவற்றையும் வாரி இறக்கிறது. ஆகையால் தான் தேசத்தையே செழிப்பாக்குகிறது. நீங்கள் சாக்கடலாக இராதிருங்கள், யோர்தான் நதியாக இருங்கள். ஆமேன், ஆமேன். உங்கள் கையை நம்பி கொடுக்காம தேவன் வந்து பிரைம் மினிஸ்டர், ஆனால் அவருக்கு தேவை ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஒருத்தரோ ப்ராஃபட் என்ற தலையில கைவே சொன்னார், God says you are the finance minister of God. Finance minister. நான் பிலீவ் பண்ணுறேன், அக்ரி பண்ணுறேன். ஆமேன். நான் அதை கன்ஃபஸ் பண்ணுறேன், நான் தேவனோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கவர்மெண்ட்டு நாட்டுக்கு எதை கொடுத்தாலும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வழியாக தான் கொடுக்கும். அல்ல இல்லையா சொல்லுங்கள். அப்படியே நீயும் நானும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தா முழு உலகத்திற்கும் தேவன் எந்த அளவு தாராளமாக இருக்கீங்களோ அந்த அளவு உங்கள் மூலமாக தேவன் ரிலீஸ் பண்ணுவார். ஐயா ஐயான்னு ஒன்று போய் பார்வன்ட்ட கேட்டாங்களாம், யோசிப்ட போ, ஏன்னா அவர்கிட்டேருந்து ரிலீஸ் பண்ணுறேன்றார். அவன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். நாளைக்கு ஐயா ஐயான்னு வாங்க அவர்கிட்ட போய், ஜஸ்டின்ட்ட போயா, அவன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவன்கிட்ட தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஆமேன். நீங்கள் நினைத்தால் இந்த இரவிலே நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மாற முடியும். ஃபைனான்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ன்ற ஒரு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்ல இல்லையா? ஆமேன். நீங்கள் தயார் என்றால் இன்று இரவு தேவன் உங்களை அப்பாயின்ட் பண்ண முடியும்.